அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி குறுத்தமிழ் சார்பாக வணக்கம் இன்றைக்கி வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிற தலைப்பில் இலக்கணத்தை பார்க்கலாம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக டிஎன்பிசி குறு கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ வேற்றி நிலை மெய்மேக்கம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இந்த வேற்றுநிலை மெய்மேக்கத்துக்கு உரிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இரு இந்த எள் இந்த இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு உரிய எழுத்துக்கள் இப்போ வேற்றுநிலை மெய்மயக்கனுடைய விளக்கம் என்ன பார்க்கலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் தேர்தல் அப்படின்ட்டு இருக்குது இந்த தேர்தலில் வருது பார்த்தீங்களா இதுதான் என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்போ வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றால் என்ன அதுக்கு விளக்கத்தை நம்ம எப்படி சொல்லலாம் ஒரு சொல்லின் இடையில் ஒரு சொல்லின் இடையில் இந்த வேற்றுநிலை மெய்மேக்கத்தினுடைய ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து வேறொரு எழுத்தாக இருக்கும் அப்போ வேற்றுநிலை மெய்மேக்கத்துக்குரிய எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து எப்படி இருக்கணும் வேறு ஒரு எழுத்தாக இருக்கணும் எப்படி இப்போ இதை பாருங்கள் தேர்தலில் தே கூட்டல் இர் கூட்டல் இந்த பிரச்சனை என்னது இத்து கூட்டல் அ ஆக இருக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து இத்து வருது இதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம் இந்த இரு எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வந்து அடுத்து வரக்கூடிய எழுத்து வேறொரு எழுத்தாக வந்தால் அதற்கு பெயர் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று பெயர் அடுத்து பாருங்கள் உயர்வு இரு இருக்குது அடுத்து வரக்கூடிய எழுத்து ஊ உ இதை பிரித்து பார்த்திங்கன்னா இவு கூட்டல் ஓ நமக்கு இருக்கு அப்புறம் என்ன வருது இவ்வுதான் வருது இதுவும் வேற்றுநிலை மேய்மேக்கமே வாழ்பவன் இல்லு நம்மளுக்கு வேற்றுநிலை மெய்மேகத்தினுடைய எழுத்து அப்போ இல்லுக்கு அப்புறம் என்ன வருது பே வருது பிரிங்க இப்பு கூட்டல் ஏ அப்போ இல்லுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து என்ன எழுத்து வருது இப்பு வருது இந்த மாதிரி வந்தால் அது வேற்றுநிலை மெய்மேகத்தை குறிக்கும் சூழ்க இதை நீங்களே சொல்லி பாருங்க சூழ்க பிரித்து பாருங்கள் இப்போ இல் வந்துருச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய என்ன வந்துருக்கு கா இருக்குது அப்போ இல்லு கூட்டல் இந்த காத்திங்கன்னா இக்கு கூட்டல் அப்போ இல்லுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து இக்கு வந்திருக்கு அப்போ இது என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டே இரண்டு வழி ஒன்று இரு இன்னுன்னு எள்ளு இந்த இரண்டு எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரணும் அது ரொம்ப முக்கியம் சொல்லின் இடையில் வரணும் மெய்மயக்கம் என்றாலே ஒரு சொல் என்று பார்த்தீங்களா ஒரு சொல் எடுத்துக்கோங்களேன் அதுக்கு இடையில் வர்றது வர்றது தான் மெய்மயக்கம் அந்த இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் வெவ்வேறாக வந்துச்சுன்னா அது வேற்றுநிலை மெய்மயக்கம் சரிங்களா அதே மாதிரி இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஒரே எழுத்தாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம் ஒரே எழுத்தாக வந்தால் உடல்நிலை மெய்மயக்கம் வெவ்வேறு எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம் சரிங்களா ஸோ வேற்றுநிலை மேக்கம் தெரியுதுங்களா இப்போ இதே இதில் பாருங்கள் உடல்நிலை மேய்மேக்கத்துக்கும் ஒரு எழுத்துக்காட்ட சொல்லிடுறேன் இது அச்சம் இல்லையா உடல்நிலை உரிய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கலாம் நம்மளுக்கு இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாலு எழுத்து தான் உடல்நிலை மேய்மேக்கத்துக்குரிய எழுத்துக்கள் இப்போ அச்சம் இங்கே இச்சு இருக்குது அந்த சேவை பிடிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஆ வருது அப்போது ஒரே மெய் எழுத்து என்னென்னிருக்கு அடுத்தடுத்து வருது இந்த மாதிரி ஒரே மெய்யெழுத்து அடுத்து அடுத்து வந்துச்சுன்னா அதற்கு பெயர் உடல்நிலை மெய்மயக்கம் இதில் பாருங்கள் எப்படி வருது சூழ்க இல் கூட்டல் ஆ இல் கூட்டல் இக்கு கூட்டல் ஆ அப்போ இல்லுக்கு அப்புறம் இக்கு வருது பார்த்தீங்களா அப்போ எள்ளுங்கிறது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு உரிய எழுத்து அடுத்து வரக்கூடிய எழுத்து இக்கு ஆனால் இல்லுக்கு அப்புறம் இக்கு வருது பார்த்திங்களா இதனால் வெவ்வேறு எழுத்து வந்திருக்கிறதுனால அது வேற்றுநிலை மெய்மேகம் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வே உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மேகம் இதெல்லாம் கொடுத்துட்டு எது உடல்நிலை மேய்மயக்கம் எது வேற்றுநிலை மேக்கம்னு கேட்பாங்க சரிங்களா நன்றி